வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்தி கிடைச்ச உடனே அங்க நாங்க தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலிவிஷன் சேனல் டெலிவிஷன் ஸ்கிரீனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணப்போ கர ஒளி ஆனந்தத்துல மக்கள் ராமராமான் அன்னடம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒளி கேட்டு பிறகு அந்த டெலிவிஷன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட பார்த்தோம். அதனால ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து மக்களின் வழிபாடு முறையை நிலைநிறுத்திய அந்த 2 கோர்ட்டுகளுக்கும் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தின அந்த கோர்ட்டுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க, பார்த்தீங்க நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுலேருந்து வந்து இதில் பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்க. டெலிவிஷன் மூலமாக நிறைய மக்கள் பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தவங்க எல்லாரும் அனுபவித்த அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவித்தோம். பிரதமர் ஐயா 11 நாட்களாக ஒரு விதமான அனுஷ்டானத்தோடு, அதாவது சில முறைகள் அதை பின்பற்றி, நான் நேற்றுக்கு சொன்னேன் புரியறதுக்கு, ஐயப்ப பக்தர்கள் எப்படி அந்த 45 நாள் அப்படியே அவங்களா தரையில படுத்துக்கிட்டு நியமனிஷ்டையோடு இருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் போறாங்க மகர விளக்கை பார்க்கறது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோட 11 நாட்கள் இருந்து இன்னைக்கு நாட்டின் சார்பாக ஒரு பிரதமர் போய் 550 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அயோத்தியில ஒரு நல்ல ஒரு பெரிய அழகான கோவில், அதுல ராமரை ஸ்தாபிச்சு அவர் பூஜை செய்யும் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்தோம். நீங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சீங்க. உங்க மீடியா எல்லாருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் இருக்கு சொல்றேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எல்இடி திரை வைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட இந்த பெர்மிஷன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து எஸ்பி வந்து நோட்டீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எத்தனை அதுல இருந்து நுணுக்கமா ஒண்ணா பிச்சு பிச்சு எடுத்தா கூட கொடுத்திருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பிச்சு பிச்சு எடுத்து நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் கோர்ட் மூலமா வந்த ஆர்டருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும். நேத்திக்கு நீங்க எவ்வளவு அப்படி எடுக்கிறீங்கன்றதுனால சொல்றேன். அறநிலத்துறை என்ன சொன்னாங்க, நாங்க அப்படி ஒண்ணு தடுக்கலையே. நாங்க நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன் தடுக்கிறதா எழுத்து முடிவமா அவனுக்கு கொடுக்கல. ஆனா போலீஸ வச்சுக்கிட்டு எங்கேயும், அதுக்கு உதாரணம் தாங்க இங்க, எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா? இது தனியா இருக்கோ, இதுல HRNCEக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க ஹைகோர்ட் மூலமாக. அது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. தனியார் கோவில் HRC ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க. அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டுக்கு கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடியை கான்ஃபெஸ்கேட், கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும்? ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கலப்பிட்டீங்க. அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையே இல்லைங்க. கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சிட்டார். இந்த நாட்டில் இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்கள் போவோமே தவிர கல்ல அடிச்சுக்கிட்டு சந்தை ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கலம் பண்றக்கூடிய மக்கள் இல்லை. இன்னைக்கு கோர்ட் மூலமா நியாயமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு, நல்ல விதமா பார்த்தோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.